வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி விஜய் அவர்களோட வாரிசு படத்தோட ட்ரெய்லர் இப்போ சரியாக 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் டிவியோட யூடியூப் பேஜில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசா துணிவா அப்படின்ட்டு வந்து ஒரு ஓவராக ஒரு இதை வந்து ஏற்றிருந்தாங்க மக்கள் மத்தியில். வந்து வாரிசு ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, துணிவு ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு துணிவு ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஒரு பிக்கெஸ்ட் பிளாஸ்டாக இருந்துச்சு. அதாவது யூடியூப்போட இதுலேயே வந்து மிகப்பெரிய வந்து ரீச் நம்ம துணிவு ட்ரெய்லர் வந்து எடுத்துருந்துச்சு. விஜய் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸுமே அந்த ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ துணிவு படத்தோட ட்ரெய்லர் வந்து இவ்வளோத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் வாரிசோட ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ எல்லாத்தோடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை வாரிசு ட்ரெய்லர் ரீச் பண்ணியிருக்கா, பூர்த்தி படைச்சிருக்கா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இந்த வாரிசு படத்தோட ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வீடுங்கிறது ஒரு கல் இதெல்லாம் வச்சு கட்டின ஒரு கட்டடம் தான், பட் குடும்பம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது பஞ்ச் டயலாக் கூட அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது சரத்குமார் வந்து விஜயோட அப்பா ரோல் பண்ணியிருக்காங்க. சரத்குமாருக்கு 2 மகன்கள் ஷாம், அவங்க 2 மகன்கள் இருக்காங்க. 3வது மகன் தான் விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதை வந்து ரிவீல் பண்ணாமே இருக்கார் படத்தில் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் விஜய் எப்படி மகன்கிறது தெரியுது அப்படிங்கிறது வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா மாமா வந்து பிரகாஷ்ராஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் அந்த படத்தோட வில்லன் அப்படிங்கிறதும் ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிருது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்மிகா மந்தனா அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பிரகாஷ்ராஜோட டாக்டராக இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த படத்தில் தெரியுது. ஸோ படத்தில் வந்து காமெடியன் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மல் ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம். சாங்ஸ் ஆல்ரெடி சாங்ஸு மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு படம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் தான் அந்த ஃபைட் வரும் நினைங்க, தீ தளபதி அப்படிங்கிற ஃபைட் வருது. ஸோ வந்து இன்னொன்று படம் ட்ரெய்லர் அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஏற்கனவே ஒரு படத்தை நம்ம ஞாபகம் வருது. அது என்ன பார்த்திங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ண அண்ணாத்த படத்தோட ட்ரெய்லரை வந்து இந்த வாரிசு படத்தோட ட்ரெய்லர் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ணாத்த படம் வந்து கலவையான விமர்சனங்களை வாங்கியிருந்துச்சு. ஸோ வாரிசு வந்து அந்தளவுக்கு கலவையான விமர்சனம் வாங்குதா அப்படிங்கிறது தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் வாரிசு ட்ரெய்லர் வந்து பற்றி சொல்லணும்னா சிலர் வந்து படத்தை பார்த்துட்டு 2.5 மணி நேரம் தூங்குவாங்க, பட் ஆனால் சில ஆடியன்ஸ் வந்து வாரிசு ட்ரெய்லரை பார்த்தே தூங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நன்றி, மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்.